ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 23/7/2022 சனிக்கிழமை அன்று ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை விரதமானது வருது. இது முருகப்பெருமானை வழிபட ஒரு உகந்த நாள். இந்த நாளுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த நாளை எவ்வாறு நாம் இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி கொள்வது என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆடி கிருத்திகை நாளானது 23/7/2022 சனிக்கிழமை அன்று வருது. இந்த ஆடி கிருத்திகை தினத்துல தான் சூரனை அழிக்க முருகப்பெருமான் சரவண பொய்கையில 6 குழந்தைகளாக அவதரித்தார். அந்த குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தனர். இதன் காரணமாக தான் முருகனுக்கு 6 முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரம். 6 முகம், 6 கரங்கள் உள்ளிட்ட பல சிறப்புகளை ஏற்று சூரனை அழித்து தேவர்களை காத்த 6 முகப்பெருமானை வளர்த்த இந்த கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாக இந்த கிருத்திகை விரத நாளானது ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கப்பட்டு வருது. அந்த வகையில் இந்த வருடம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ரொம்பவே சிறப்பானது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை சனிக்கிழமை ஜூலை 23ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. இந்த நாள் முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த நாள். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட அனைத்து வளங்களும் வரங்களும் தோஷங்களும் விலகி நல்லதொரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். தெய்வ வழிபாடுகள் செய்ய ஒரு உகந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம். அதில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகையில 6 முகனை வழிபட நன்மைகள் தேடி வரும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு. ஆடி கிருத்திகை நாளன்று 6 முகனை வணங்கினால் கர்ம வினைகள் நீங்கும், செவ்வாய் தோஷமானதாகலும், திருமண தடைகள் நீங்கும், சொந்த வீடு வாகன வசதி தொழில் அபிவிருத்தி போன்றவை சிறப்பாக நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில் பிறந்த 6 அக்னிகளும் 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில சேர அவற்றை வளர்த்தவர்கள்தான் இந்த கார்த்திகை பெண்கள். அதனால் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களை தன் தாயினும் மேலாக போற்றுவர். கார்த்திகை பெண்களே கார்த்திகை நட்சத்திரங்களாயினர். எனவே கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. வழக்கமாக இந்த நாளில் முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் பால்குடம் எடுப்பதும் காவடி எடுப்பதும் பக்தர்கள் செய்யக்கூடிய நேர்த்திக் கடன்கள். மற்றபடி விசேஷமான பூஜைகளும் இந்த நாளில் நடப்பதுண்டு. மற்ற மாதங்களில் இல்லாத அளவிற்கு இந்த ஆடி மாதத்தில் தான் அதிகப்படியான தெய்வங்களை வழிபடுவார்கள். அற்புதமான இந்த ஆடி கார்த்திகையில் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு எவ்வாறு நாம் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள். இதனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கடன் பிரச்சனையும் தீரும். அதிலும் ஆடி கார்த்திகை ரொம்பவே விசேஷமானது. அன்று விரதம் இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன். அதனால இந்த நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் ஒன்று சேர வணங்க வேண்டும். ஆடி கிருத்திகை தினத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலேயும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழா தான் இந்த ஆடி கிருத்திகை திருவிழா. இந்த தினத்தில் முருகப்பெருமானுக்கு காவடி சுமந்து திருத்தணி மலை மீது ஏறி தங்களின் நேர்த்திக் கடன்களை செலுத்துவது வழக்கம். இந்த ஆடி கிருத்திகை நாளன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து முருகப்பெருமானை ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகள் இப்படிப்பட்ட பாடல்களை ஒலிக்கச் செய்து உங்களது காதுகளில் கேட்பது புண்ணியத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். குறிப்பாக
திருமணமாகாதவர்கள் திருப்புகழை மனமுருகி பாடி முருகப்பெருமானை நினைத்து கூடிய விரைவில் திருமணமானது நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை முருகப்பெருமானிடம் வைத்தால் அடுத்த கார்த்திகைக்குள் கண்டிப்பாக திருமணமானது நடைபெறும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த ஆடி கிருத்திகை தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனுடைய படத்திற்கு முன்பு அரிசி மாவால் அறுகோண கோலமிட வேண்டும். பின்பு முருகனுடைய படத்திற்கு இருபுறமும் நெய் தீபம் ஏற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நிவேதனமாக வைத்து உணவு மற்றும் நீரேதும் அருந்தாமல் கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை மனமுன்றி படிக்க வேண்டும். முடிந்தவர்கள் இந்த நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் எளிமையான உணவை உண்டு, உப்பு சேர்க்கப்படாத உணவை உண்டு, மாலையில உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி செய்து வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கூட தீர்ந்து நல்லதொரு வாழ்வு நமக்கு கிடைக்கும், ஐஸ்வர்யமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து தடைகளை தகர்த்தெறிந்து பக்தர்களின் வாழ்க்கையை சிறப்பிக்க வைக்கும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் கந்த பெருமானுக்கு மிகச் சிறப்பு வாய்ந்த நன்னாள் தான் இந்த ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்கள் பக்தியோடு நம்பிக்கையோடு மேற்கொண்டால் கர்ம வினைகள் நீங்கும். செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் கெடுதலான திசை நடப்பவர்களுக்கு தீமையான பலன்கள் ஏற்படாமல் காக்கும். திருமண தடைகள் அகலும். சொந்த வீடு கனவானது நிறைவேறும். மொத்தத்தில் முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருளை இந்த விரதம் இருப்பதன் மூலம் நம்மால் பெற்றுவிட முடியும். இந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வணங்கினால் உடல் உறுதி பெறும். அடிக்கடி நோய்கள் பீடிக்கும் நிலை நீங்கும். மனோ வலிமை மிகும். செல்வ செழிப்பு உண்டாகும். இன்னும் பல எண்ணிலடங்காத நன்மைகளை இந்த விரதமானது நமக்கு கொடுக்கும். இவ்வளவு சிறப்பான இந்த நாளில் முடிந்தவர்கள் விரதம் இருந்து உப்பு சேர்க்காத உணவுகளை எடுத்துக்கொண்டு அல்லது முழு நாளும் உபவாசம் இருந்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடுவோம். கட்டாயமாக முருகப்பெருமானுடைய பேரருள் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.